அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர். உனக்கு சமாதானம் என்கிற ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். சமாதானம் இல்லாமல் மனிதன் இன்றைய நாளிலே தற்கொலைக்கும் மற்ற காரியங்களுக்கும் முன் ஓடிக்கொண்டிருக்கிறான். உன்னை பார்த்துதான் கர்த்தர் கேட்கிறார், சமாதானம் இல்லாமல் நீ தவிக்காதே. நியாயாதிபதிகள் 6:23, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. பார்த்தோம், யாருக்கு சமாதானம் உண்டு என்று? நீதிமானுக்கு சமாதானம் உண்டு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இங்கே தேவதாசன் கிதியோனுக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சமாதானம். கிதியோனுடைய குணாதிசயங்களை பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பணிவு இருந்தது. தேவனோடு பேசும்போது அவனுக்குள்ளே ஒரு தனித்துவம். அவன் சில காரியங்களை, ஒரு அடையாளத்தை கேட்கிறான். 3வது கீழ்ப்படுதல் அவனுக்கு இருந்தது. 4வது ஆவியாண்டிய ஆளுகை இருந்தது. 5வது தேவனோடு ஒரு ஐக்கியம். தேவ பிள்ளையே, ஐக்கியம், அந்த ஐக்கியம் கிதியோனுக்குள் இருந்தது. பாருங்க, நியாயாதிபதிகள் 6:36, கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால். தேவரீர் சொன்னபடி, அவனுக்குள்ளே தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்தது. கர்த்தர் சொன்னபடி, நீர் சொன்னபடி என்று கேட்கிறான். ஜப வாழ்க்கை, அதுதான் தேவனோடு உள்ள ஐக்கியம், மிக முக்கியமானது. நிறைய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஐக்கியம் என்பது மிக அவசியமான ஒன்று. அந்த ஜப ஐக்கியம் இருந்தால்தான் பல நேரங்களிலே பிசாசின் தந்திரங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். சில வியாதிகளின் கூறுகளுக்கான காரணம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்துவார். ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லுவார். இந்த வாலிபன் ஏன் தடுமாறி நிற்கிறான்? தேவரீர் சொன்னபடி, கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களுக்கு நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண, அந்த ஐக்கியம் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார். அந்த வாக்குத்தத்தை நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தராகிய நீ சொன்னபடி ஆண்டவர் எனக்கு செய்யுங்க. கிதியோன் கேட்டான், தேவரீ நீ சொன்னபடி. இன்றைக்கு நீயும் நானும் ஆண்டவரே என்று அவரிடத்தில் கேட்குறோமா? ஜப ஐக்கியம் இருக்கிறதா? அப்பொழுது உனக்கு சமாதானம் உண்டு, சமாதானம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். தேவப்பிள்ளையே, ஜெபிக்காம உன் பிரச்சனை தீர்க்க முடியாது. யாரோ ஜெபம் பண்றாங்க, நான் அங்க லெட்டர் எழுதுறேன், இங்க பண்றேன், இல்ல, நீ தேவனோடு ஜெபம் பண்ணு. அனுதின ஜெப வாழ்க்கை உன் வாழ்க்கையில் மிகவும் அவசியம். கிதியோன் தேவனோடு அழகாக பேசுகிறான், தேவரீர் நீ சொன்னபடி. நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தில் சொல்லுகிறதை வைத்து நீ சொன்னபடி என்று கேட்க முடியுமா? வாக்கு தத்தங்களை உரிமையாக்கி கேளுங்க. நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். எப்போ பிரச்சனை வந்தாலும் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். ஏசாயா 41:13, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் மகிமையின் கரம், மகத்துவத்தின் கரம், நீதியின் கரம், நித்தியத்தின் கரம், சதா காலங்களில் சேவிக்கிற சர்வ வல்லமுள்ள கரம், அது நமக்கு உதவி செய்கிற கரமாயிருக்கும். பியார் ரபஷ விழா கிமிய நோயா எஸ்ரே வேலா துவி இஷயா. அந்த வாக்குதத்தை சொல்லி கேளு. உனக்கு சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் கடந்து வருவார். 6வது கிதியோனுக்குள்ளே ஒரு தெய்வ பற்று இருந்துச்சு. நியாயாதிபதிகள் 8:22, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்க, அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி,
நீர் எங்களை மீதியானியின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. தெய்வ பற்று, நானும் ஆளமாட்டேன், என் பிள்ளைகளும் ஆளமாட்டாங்க, கர்த்தர் தான் உங்களை ஆளுவார், கர்த்தரே உங்களை ஆளுவார். தெய்வ பற்றிருக்கிறவன் தான் சொல்லுவான், ஆண்டவரே இதை செய்தார், கர்த்தர் சொன்னபடி என்று அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறவன் அந்த அவனுக்கு சமாதானம் உண்டு. அந்த வாக்குத்தத்தை வைத்து எல்லாவற்றையும் மேற்கொள்வான். ஆறாவது, அவனுக்குள்ள தெய்வ பற்று, தெய்வ பிள்ளைகளே தெய்வ பற்று உங்களுக்குள்ள இருக்குதா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த அழைத்தவர் உண்மையுள்ளவராய் நிற்கிறாரே. கர்த்தர் அவர்தான் எனக்கு இதை செய்தார். தெய்வ பற்றிருந்தா என் பலத்துல இல்லை, என் பிள்ளையினுடைய பெரிய பலம் இல்லை, என்னுடைய தாய் தகப்பேன் சொல்ல மாட்டேன். நீ இந்த தெய்வ பற்று உனக்குள்ள இருக்கணும். அந்த குணாதிசயம் உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு சமாதானம் என்று சொல்கிறார். ஏழாவதாக, பேச்சில் ஒரு நுட்பம், ஒரு ஞானம். நியாயாதிபதிகள் 8 பாருங்க, 1 எப்ராயீம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானின் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். கிதியோனிடம் வாக்குத்தம் பண்ணுறாங்க, அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேசரின் திராட்சைப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கலும் எப்ராயிமியரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியான அதிபதிகளாகிய ஓரேவையும் சேவையும் ஒப்பு கொடுத்தாரே. ஒரு கூட்டம் எழுத்து வருது, எங்களை நீ கூப்பிடலையே, மீதியான் கைக்கு தப்பு வைக்க நீ எங்களை கூட்டிகிட்டு போகாமல் போயிட்டியே, எப்ராயிம் மனுஷங்க போராட வர்றாங்க, நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் வரும், கூட்டம் கண்டிப்பாக வரும், நம்முடைய சமாதானத்தை கெடுக்க. நீ பயப்படாத, உனக்கு சமாதானம் என்று சொன்ன தேவன் மதிநுட்பமாய் அதை நீ கையாளும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், உடைய கரம் உனக்கு உதவி செய்யும். உடைய கரத்திலே இந்த மதிநுட்பம், பேச்சு, இன்னைக்கு நிறைய பேர் பேச்சில் தான், வீணான வார்த்தை. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணுமா? சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்கிறது. மதிநுட்பமாய் அழகாக சொல்கிறான், எப்ராயிமியர் அவர்கள் மீதியான அறுப்பு பெருசல்லவா? உங்கள் கையில் மீதியான அதிபதிகளாக்கிய ஓரேவையும் செய்யும் ஒப்பு கொடுத்தாரே, அழகாக பேசுகிறான். அந்த எப்ராயிமுடைய கோபம் தணிகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மதிநுட்பமாய் பேச வேண்டும். தேவ பிள்ளைகளே, இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லும், இருக்கிறத இல்லைங்கும், பொய்யையும் புரட்டையும் பேசும். கர்த்தரை துணை கொண்டு உண்மையை பேசி மதிநுட்பமாய் உனக்கு விரோதமாய் எழும்புற சத்துருவின் கூட்டங்களை முறியடிக்க நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், அந்த மதிநுட்பம் என்ற குணாதிசயம் இருக்கும் பொழுது உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்போ பார்த்தோம் எப்பொழுது சமாதானம், உடைய வாழ்க்கையிலே சமாதான குறைவுக்கு காரணம் அவனுக்குள்ள பயம் வரும் பொழுது. உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. தேவ பிள்ளையே, அந்த தேவன் 3 ஆசீர்வாதங்கள் இருக்கு. உனக்கு சமாதானம் என்பது உன் ஆத்துமாவுக்கு,
பயப்படாதே என்பது உன் ஆவிக்கு, நீ சாவதில்லை என்பது உன் சரத்துக்கு. ஸோ மூன்று வித ஆசீர்வாதங்களை கத்தந்த வாக்குத்தத்தில் கொடுக்கிறான். உன் ஆத்மாவில் சமாதானம் இல்லையா? நான் துன்மார்க்கனா நீதிமானா? நான் நீதிமானா? கிதியோன்றது சுபாவங்கள் எனக்குள்ள குணாதிசயங்களுக்கான யோசிப்பார். நான் துன்மார்க்கனா இருக்கிறேனா? துன்மார்க்கன் தேவனுக்கு பிரியமில்லாத செய்வான். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போவான். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரதமாய் பற்களை கட்டிப்பான். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான கிரி உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? அவன் கர்த்தரை சார்ந்திருக்க தவறுவான். அப்ப மூன்று ஆசீர்வாதங்கள் உன் ஆவி ஆத்மாவிலே. நாங்கள் ஊழியங்களுக்கு போகும்போதும் சரி, மற்ற ஒரு மனுஷங்களுக்கு சொல்லும் போதும் சரி, வேதனையோடு கஷ்டங்களோடு பாடுகளோடு இருக்கிறவங்களுக்கு சமாதானம், கண்ணி இன்றைக்கு மதம் மாற்றுதல் அல்ல, அந்த இருதயத்துக்குள்ளே அந்த ஆத்மாவுக்குள்ளே சமாதானம் வருது பாருங்க. அது மனுஷன் கொடுக்க முடியாது. அந்த ஆவியிலே அந்த பயம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று யோபு சொல்கிறான். அந்த பயத்தை கத்தில் எடுத்து போட வைப்பார். அந்த பயத்தை கத்தில் எடுத்து போடுவார். தேவப்பிள்ளே உன் சரீரம், நான் செத்து போனா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க அடிக்கடி. இதோ நான் செத்து போயிடுறேன். பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு வாக்குவாதங்கள் வரும்போது பிள்ளைகள் சொல்ல, நான் செத்து போயிடுறேன், செல் செத்தும் போயிடும். இதுதான் காரியம். தேவ பிள்ளையே இப்பொழுது நாம் பார்த்தோம், இதை நாம் எத்தனை பேர், உன் ஆவி ஆத்துமா சரீரம், ஆவியிலே பயத்தை எடுத்து போடுவார், ஆத்மாவிலே சமாதானத்தை உண்டு போடுவார், சரீரத்திலே நீ சாவதில்லை என்று சொல்லலாம். அதற்கு நீ செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் போராட்டமான அந்த வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமாய் ஒப்பு கொடுப்பாயா? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. உன் வாழ்க்கை நீ தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய ஒரு நீதிமானின் வாழ்க்கையா இருந்தால், உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லா வீட்டிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை, சாவதில்லை. மூன்று ஆசீர்வாதம், அதற்கு ஏழு குணாதிசயங்களை பார்த்தோம். பணிவு, ஒரு தனித்துவம் தேவனோடு இடைவிட பேசும் பொழுது, உரையாடும் பொழுது. மூன்றாவது கீழ்ப்படிதல். நான்காவது தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியின் ஆளுகை உனக்குள்ள இருக்கணும். ஐந்தாவது தெய்வ பற்று. தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் அந்த கர்த்தருக்கு பிரியமாய் அந்த தேவனோடு ஒரு ஐக்கியம் உனக்குள் இருக்கிறதா? அந்த ஐக்கியம் இருந்தால் நீ செபிக்கிற ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக, தேவ பிள்ளையாக நீ பாய். ஏழாவது மதி நிற்போம். இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பா. அப்படி சமூகத்தில் நீ தாழ்த்துவாயா? பெரிய காரியங்கள் செய்யும்படி ஆவியானவர் செய்வாடி கொண்டிருக்கிறார். உடைய கருத்தில் ஒப்புக்கொடு. தேவரீர் கூட இருக்கிறார். உடைய கருத்தில் தாழ்த்துகிறோம். சமாதானங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. பயத்தோடு இருக்கு பயத்தை எடுத்து போடுங்க. செத்து போறேன்றே வேதனோடுகளுக்கு நீ சாவதில்லை என்று தேற்றுங்க. கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.